வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமி தோட்டம், 7 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தார் சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. பாதை வந்து பார்த்திங்கன்னா லாரி கார் போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நல்லா அகலமான பாதை வசதியோடு இருக்குங்க. அது மாதிரி மேலும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாகவும் பாருங்கள். மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட 2 பண்ணை வீடுகள் இருக்குங்க. ஒரு வீடு வந்து நம்ம வந்தால் போனால் தங்கிக்கிற அளவுக்கு இருக்குது, அது இல்லாமல் பண்ணையால் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு அது ஒரு வீடு இன்னொன்று இருக்குது. அதனால் 2 பண்ணை வீடுகளோடு அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து அப்படியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷெட்டு மாதிரி நீட்டி விட்டோம்னா கார் பார்க்கிங்காகவும் ஆகிடும். அதனால் அக்கம் பக்கம் எல்லாமே சுற்றிலும் வீடுகள் உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இது ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு, அதனால் நல்ல பாதுகாப்பாகவும் இருக்குது இந்த இடத்துல. இதை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பி யாருனாலும் விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி சுற்றிலும் வீடுகள் உள்ள குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு 2 ஃப்ரீ EB சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க. ஆனால் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க, பார்த்திங்களா. அதே மாதிரி ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக லெவல் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன வேணாலும் மரங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் ரெட் சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல செம்மண் பூமி, அருமையாக இருக்கும். நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க இதில். இதில் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ் வசதி இருக்குது, அது இல்லாமல் 2 போர்வெல் வசதி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு 7 ஏக்கராவுமே உங்களுக்கு வந்து எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டு அறுவடை முடிஞ்சுது. இன்னும் ஒரு 1 ஏக்கர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குங்க இதில். இப்போ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ரேட்டுக்கு இப்போ விலை போயிட்டுருக்கு. அதனால் 7 ஏக்கர் பார்த்திங்கன்னா நல்லா செவ்வக வடிவமாக சூப்பராக இருக்குது. மற்றபடி பெரிய டவர் லைனோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நீட்டாக இருக்கும். இந்த கிணத்துக்கு போகிற 2 லைன் மட்டும் 2 கிணத்துக்கும் வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிணத்துல தண்ணீர் தற்போது இருக்குதுங்க. 1 கிணறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் குறைவுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 30 அடி ஆழம் தான் வருங்க, 25 to 30 அடி வரும். அதனால் அது தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம், இல்லைனாக்கா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டாக போர்லேயே ஓட்டிக்கலாம். ஏன்னா போர் நல்ல சூப்பராக இருக்குங்க. போர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வயல் பாய்க்கலாம், அந்தளவுள்ள தண்ணீர் வசதி இருக்குது. அது பின்னாடி காமிச்சிருப்பேன், பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன். போர் மோட்டரும் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அருமையான போருங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி குடியிருப்புகள் சுற்றியில் இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டம் எல்லைங்க. அதாவது நாமக்கல் டு துறையூர் ரோடுங்க. துறையூர் அதாவது நாமக்கல்லேருந்து துறையூர் தாத்தையங்கார்பேட்டை போகிற வழிங்க. அது மாதிரி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தார் ரோட்லேயே போயிடலாம். ஒரு 200 மீட்ரு மட்டும்தாங்க மண் ரோடு, மற்றபடி அது வரைக்கும் நீட்டாக ரோடு வசதி இருக்குங்க. இந்த இடம் வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக செம்மண், அருமையாக இருக்கும் இடம். உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாக்க ஃபோன் பண்ணுங்கள். அது மாதிரி இடம் வாங்குகிற வரைக்கும்லாம் அடிக்கடி அவ்வப்போது தொடர்பு கொள்ளுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி லேண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நீட்டாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் பார்த்து அழகாக அமைச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணாலும் நம்மகிட்ட லேண்ட் இருக்கேன். 1 ஏக்கர்லேருந்து 1/2 ஏக்கர்லேருந்து எத்தனை ஏக்கர் வேணாலும் நம்மகிட்ட லேண்டுகள் இருக்குது, நிலங்கள் இருக்குங்க. அது மாதிரி அருமையான பண்ணை நிலங்களும் நிறையா இருக்குது, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாங்க. பாருங்கள் துறையூர் அதாவது நாமக்கல் டு துறையூர் செல்லும் சாலை தாத்தையங்கார்பேட்டை போகிற வழியிலேயே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு, அருமையான இடம். பிடிக்குதுனாக்கா ஃபோன் பண்ணுங்கள், நேரடியாக போய் சைட் விசிட்டிங் பார்க்கலாம். அது மாதிரி பாருங்கள் அந்த கிணத்துல தண்ணீர் இருக்க வருங்க. இப்போ வந்து போர் மோட்ரு போட சொல்லியிருக்கோம், போர் மோட்ரு போட்டிருக்காங்க. டெலிவரி பைப்பில் பாருங்கள் கிட்டத்தட்ட 2.5 தண்ணி அப்படியே டெலிவரி ஆகுதுங்க. 2.5 ஹோஸ் பைப்பில் ஃபுல்லாகவே தண்ணீர் வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது போர் வாட்டருங்க. இவ்வளோ தண்ணி இருந்தால் போதுங்க, 7 ஏக்கரும் பார்த்திங்கனாக்கா அருமையாக தண்ணீர் பாய்ச்சிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பாருங்களேன் சூப்பராக இருக்குது தண்ணீர். அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, 7 ஏக்கராவுமே நீட்டாக தண்ணீர் பாய்ச்சிக்கலாம். ஏன்னா இப்போ 7 ஏக்கராவுமே பயிர் அவங்க செய்திருக்காங்க, செய்துட்டு தான் இப்போ சின்ன வெங்காயம் அறுவடை முடிஞ்சிருச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தனால் ஃபோன் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக வாங்க, சைட் விசிட்டிங் பார்க்கலாம். இடம் பிடிக்குது அப்படின்னாக்க ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஊரை ஒட்டியாக இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து அட்ஜாயின் உள்ள கிழங்கு தோட்டம், இது வந்து அட்ஜாயின் உள்ள தோட்டங்க. மீது எல்லாமே பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா முழுவதுமே விற்பனையில் உள்ளதுங்க. பாருங்கள் அருமையான மண், சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன தோட்டம் வேணாலும் அமைச்சிக்கலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். அது மாதிரி பார்த்துட்டு இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நபர்கள் மட்டும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.